me a god. You call me a god. என்னங்க வரக்கூடிய பொங்கலுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெறுமன கரும்பையும் பச்சரிசியையும் கொடுத்து ஏமாத்துறாங்க போலையே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் நெட்டிசன்கள் அதிகமான பேர் பகிர்ந்திருந்தாங்க. இது டிஎம்கே தவிர்த்து மற்ற கட்சிகளைச் சேர்ந்த ஐடிவிங் செய்யக்கூடிய அப்பட்டமான அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே நேரத்தில் மக்களிடத்தில் அந்த எதிர்பார்ப்பும் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ பொங்கலுக்காக ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுடைய மனநிலைங்கிறது இருக்க தான் செய்யுது. ஆனால் தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அரசாணை அப்படிங்கிறது பொங்கலுக்கு கரும்பும் வெல்லமும் பச்சரிசியும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தன்னுடைய அரசாணையில் கொடுத்துருக்காங்க. அப்போது ரூபா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி தான். இந்த நிதி நெருக்கடியிலையும் 6000 ரூபாய் சென்னையில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்குமே கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அதை தாண்டி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் துயரப்பட்ட போது அவங்களுக்கும் உரிய நிவாரண நிதி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டு சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தாண்டி ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் அவங்க சிரமப்படுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தால் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுடைய அக்கௌண்ட்டுக்கே நேரடியாக போகக்கூடிய நிகழ்வு மாதம் மாதம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அப்போ பொங்கலை வந்து எல்லாரும் சிறப்பாக கொண்டாடிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் பொங்கல் கொண்டாடுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு விடயமே சாப்பிட்ற பொங்கலை தாண்டி தமிழ்நாடு அப்படிங்கிறது வீரத்தினுடைய அடையாளம் தான். அந்த வகையில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வாடி வாசல் அப்படிங்கிறது ரெண்டு பனைமரம் ஊண்டியிருப்பாங்க, இந்த பக்கம் வந்து செங்கலால் டெம்பரவரியாக ஒரு சுவர் ஒன்று எழுப்பியிருப்பாங்க, அந்த சுவத்துக்கு மேலே ஒன்று கொட்டகம் ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த கொட்டகைக்கு மேலே பரிசு பொருட்கள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. எப்படி வந்து கிரிக்கெட்டுக்கு வர்ணனையாளர்னு ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆதி காலத்திலேயே சங்கத்தமிழ ஏ வருது வருது கால வருது விலகி ஓடு அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவங்க உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், வீரை அடக்கிட்டாடா காளைய அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், குடலை அந்து தொங்குது எடுத்து போட்டு போடா அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடிய வார்த்தைகளாகட்டும், டே போட்டிருக்கக்கூடிய அந்த வேட்டி முதக்கொண்டு உருவிட்டு விட்டுருச்சுடா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அரங்கிடும். அதே நேரத்தில் நம்ம ஊரில் வந்து விளையாடக்கூடிய காளைகளை வந்து அடக்க முடியாமல் இருக்கும்போது பக்கத்து ஊர்லேருந்து அதை எவனாவது வந்து அடக்கிட்டான் அப்படின்னா அவங்க கூட சண்டைக்கு போகக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறும். அதே நேரத்தில் அடக்க முடியாத காளைகளை அடக்கிட்டோம் அப்படின்னா எங்கள் வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறும். சீதனமாக அந்த பெண்ணோடு சேர்த்து அந்த காளையும் புகுந்த வீடை நோக்கி பயணப்படக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். அண்டா குண்டாலாம் வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கிருந்துடா வாங்கிட்டு வந்த அப்படின்னா ஜல்லிக்கட்டு போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்து வாங்கி வச்சதுன்னே அப்படின்னு பெருமை பொங்க சொல்லக்கூடிய விடயங்களும் இருக்குது. தன்னுடைய 16-18 வயது குழந்தைய தாய்க்கு எத்தனை வயதானாலும் பிள்ளைங்க வந்து குழந்தை தான். அப்போ அந்த 16-18 வயது இளைஞன் குத்துப்பட்டு ரத்தம் பாஞ்சு களத்திலேயே வீர மரணம் அடைகிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு நடுகள் வச்சு ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை அன்னைக்கு வந்து அவனை கும்பிட்டுட்டு போய் காளை அடக்கக்கூடிய நிகழ்வுகளும் இதே தமிழ்நாட்டில் அரங்கியது. இப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்து இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யுது. காளையை அடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களில் கற்சிப்பங்களாகவே வரைஞ்சி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கும் இந்த தமிழனுக்கும் இடையில் பிரிக்க முடியாத உறவு இருக்குது. இந்த உறவு அப்படிங்கிறது இன்னும் பலகாலம் நீளும். இதற்கான வரலாறு அப்படிங்கிறது பெரியதாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த வரலாறு நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கணுங்கிறதுக்காக பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் உதிர்த்திருந்தாங்க. அதை சல்லி சல்லியாக நொறுக்கக்கூடிய வகையில் ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு சென்னை மெரினாவில் நடத்திய போராட்டம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை ஒய்யாரமாக உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வச்சு மறுபடியும் ஜல்லிக்கட்டு வாங்கி கொடுத்த பெருமை ஓபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் மாறி போய் இது மாணவர்களுடைய தன்னெழுச்சி போராட்டமாக அறிவிக்கப்பட்டது.
மெரினா போராட்டம் அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. அது மீட்டெடுத்த பெருமை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கானது, தமிழர்களுக்கானது. அப்போது கண்ணியமாக நடந்த அந்த போராட்டம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட நகர்வாக ஆண்டுதோறும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இனிமேல் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எவனாவது ஒருத்தன் நம்முடைய தமிழ்நாட்டில் பேசினான்னா அவன் அரசியலே நிற்க முடியாதுங்கிற அளவுக்கு ஜல்லிக்கட்டு தமிழனுடைய பாரம்பரியத்தில் கலந்த ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவனியாபுரம், எப்படி ஜல்லிக்கட்டுக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடங்கள் பெரிய அளவில் வரலாற்று சிறப்பு மிக்கவை. அப்படிப்பட்ட அந்த இடத்துல இந்த கீழக்கரை அப்படிங்கிற அந்த ஏரியாவில் 44 கோடி ரூபாய் செலவில் எப்படி கிரிக்கெட் சதுக்கங்கள் இருக்குமோ, கிரிக்கெட் அரங்கங்கள் இருக்குமோ, அதில் 1000 பேர் உட்காந்து ஒரே நேரத்தில் அந்த போட்டியை பார்த்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ, அது மாதிரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு பார்க்கக்கூடிய மக்களுக்கும் ஏற்படுத்தணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டுருது, காளைகள் வித்தியாசமான முறையில் ஓடிடுது, எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் பொதுமக்களை தாக்கிடுறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிறையா, காளைகள் தொலைந்து போன நிகழ்வுகளும் இருக்குது. அப்போது தூரத்தில் போகக்கூடிய காளைகளை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கட்டும். இப்போ ஒருத்தன் அவுட் ஆகிறான் அப்படின்னா மறுபடியும் பெவிலியன் போகணும்ல கிரிக்கெட்டில், அதே மாதிரியான நிகழ்வுகளும் அரங்கேறுவதற்கான ஒரு பிரம்மாண்ட அரங்கம் மதுரையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு 44 கோடி ரூபாய் செலவில். அது கடந்த 2 ஆண்டுகளாக அந்த பணிகள் நடத்தப்பட்டிருக்கு. உள்ளே என்றாகும் போதே ஒரு மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் காலை வந்து மண்ணை குத்தி எடுக்கிற மாதிரியான காட்சிகள் அரங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, தமிழனுடைய பெருமையையும் பாரம்பரியத்தையும் சுமந்திருக்கக்கூடிய அந்த பொங்கல் பண்டிகை, தமிழர் திருநாள் பண்டிகை, நமக்கு அதுதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த புத்தாண்டு அன்னைக்கு தமிழனுடைய பெருமையை அந்த ஓவியங்கள் எல்லாமே பறைசாற்றக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அந்த மதுரை அவனியாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கீழக்கரைங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட சதுக்கத்தில் அவ்வளவு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இது தவிர்த்து வந்து அந்த இடத்துல எப்போ அதை திறக்க போகிறாங்க அப்படிங்கிற பெரும் கேள்வி அமைச்சர் மூர்த்தி அவர்கள்லாம் நேரடியாக போய் பார்வையிட்டிருக்காங்க. அந்த தேதி அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வாக்கில் வந்து தொடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பொங்கலுக்கு முதல் வாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கூடிய விரைவில் வந்து அரங்கேறும் அப்படின்னும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அதை திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு கலைஞர் கருணாநிதியினுடைய பெயர் வைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இதுக்கு என்ன பெயர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற பெரும் கேள்விகளுக்குள்ளேயும் பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. எது எப்படியோ பொங்கலுக்கு முன்னாடி அந்த பெரும் சதுக்கத்தை வந்து திறந்து வைத்தார்கள் என்றால் இந்த ஆண்டு சிறப்பான ஜல்லிக்கட்டாக இருக்கும். தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை அப்படிங்கிற மாவட்டத்திலாம் அதிகமான அளவில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும். அது 6ஆம் தேதியே தொடங்கி இருக்குது. அப்படி ஒரு மாநிலத்தில் வந்து அதிகமான அளவில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிறதுங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான். அப்போ அந்த அளவுக்கு வந்து காளைகள் வந்து எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டால் நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மறுபடியும் இந்த போராட்டங்களுக்கு பிறகு தான் மறுபடியும் வீடுகளில் வளர்க்க தொடங்கியிருக்காங்க. அதுக்கான உணவு கொடுக்கறதுல இருந்து நீச்சல் பயிற்சியில் இருந்து கொடுக்கக்கூடிய சிறுதானியங்கள்லேருந்து எல்லாமே சிறப்பாக அந்த மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாட்டு மாடுகளை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. காரணம் என்னென்னா ஒவ்வொரு வீடுகள்லையுமே பசுமாடு இருந்த காலம் மாறி போய் இன்றைக்கி ஒரு நாய்க்குட்டி வளர்க்கக்கூடிய நிலை தான் இருக்குது. அதுவும் ஃபாரின் நாய்க்குட்டி தான் நம்ம வளர்க்குறோம். நம்ம வீட்டு மாடுகளை வந்து மறந்து போயிட்டோம். ஒவ்வொரு வீடுகள்லையுமே வந்து பால் வாங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு பச்சை பாக்கெட்டு ஆரஞ்சு பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோம், அதுவே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் கலப்பட பாலாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு சுத்தமான நாட்டு பசும்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை நம்மெல்லாம், நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அது எதுவுமே கிடைக்காது. காரணம் என்னன்னா நகரத்தில் வாழ்கிறோம், நகரத்தில் வீடுகளில் வாடகை கிடைக்கிறதே கஷ்டம், எப்படி மாடு வளர்க்குறது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம வீடுகள் தோறும் வந்து மாடுகள் இருந்த காலம் மாறி போய் இன்றைக்கி மாடுகளையே காட்சி பொருளாக பார்க்கறதுக்கான காலம் மாறி போயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் கால்நடை மருத்துவர்கள் இந்த போட்டிகளுக்கான விதிமுறைகளும் விதித்து அது சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. 4 பற்கள் இருக்கணும் மாட்டுக்கு. அது நேரத்தில் கொம்புவினுடைய சைஸுங்கிறது 132 சென்டிமீட்டர் அளவுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கொம்புகளை சீவக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. காளையினுடைய திமிழுடைய அளவு, அதோடு இருக்கக்கூடிய காளையினுடைய அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மருத்துவ பரிசோதனை எல்லாமே முடிஞ்சதற்கு பிறகு காளைகள் வரிசை கட்டி நீக்கப்படும். அதற்கு
பிறகு வாடி வாசல் திறக்கப்படும். வேங்கைகள் அனைவரும் வாசலில் காத்து கிடப்பர். அந்த இடத்துல வந்து சீரிப்பாயக்கூடிய காளைகளை அடக்குவதற்கு இளைஞர்கள் துள்ளி குதிப்பார்கள். நிச்சயமாக காளைகளும் வெற்றி பெறும், காளையர்களும் வெற்றி பெறுவார்கள். அப்படிப்பட்ட நாள் பொங்கல் திருநாள். அந்த நாளை நோக்கி அடுத்த கட்ட நமது பயணம் இருக்க வேண்டும். அட்வான்ஸாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். அதுதான் தமிழனுக்கான புத்தாண்டு, தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன், நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் நமக்கு சிறப்பானதாக அமையுங்கிற பெரும் நம்பிக்கை நமக்கு இருக்குது. உழைத்து வாழ்வோம். அடுத்தவர்களுடைய பணத்திற்கு ஆசைப்பட வேண்டாம். நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது கட்டாயம்தான். ஆனால் எல்லாத்தையுமே நமக்கு காசாகவே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்போ வேலை பார்க்குறது? ஸோ வாய்ப்பு வந்து நமக்கு எப்போ வேணும் அப்படின்னா, வேலைக்கான வாய்ப்பு, அதான் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம வேலை செய்ய தயாராக இருக்கும். அதனால் இலவசங்களை நம்பாமல் மக்கள் உழைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்னாளாக இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது, தமிழர் திருநாளுங்கிறது நமக்கு அமையணுங்கிறத நம்மளும் இறைவனை நோக்கி வேண்டிக்கலாம், இயற்கையும் வேண்டிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.